வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, காடு கழனி யூடியூப் சேனலுக்காக உங்களை வரவேற்பது ராகவன். பார்த்தீங்கன்னா இந்த புல்வெளியை பார்க்குறீங்க, ஏதோ பிச் ரிப்போர்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குங்களா? கிரிக்கெட் பிச் ரிப்போர்ட்டு முன்னாடி கிரவுண்டு இந்த மாதிரி இருக்குது, ஸ்பின்னுக்காகும் ஃபாஸ்ட்டு பவுலிங்க்காகும் அந்த மாதிரி ஏதோ பிச் ரிப்போர்ட்டை ரெஃப்ரி சொல்கிற மாதிரி இருக்குதா? இல்லைங்க, இது வந்து முந்திரி தோப்பு தாங்க, இது அதில் தான் வளர்ந்துருக்கு, புல் தான் பாருங்கள், ஷார்ட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். ஆமாங்க, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, முந்திரி வளர்ப்பில் புதிய யுக்திகள், அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் கையாண்ட புதிய யுக்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா பின்பற்றி பாருங்கள். இது என்னுடைய முந்திரி தோப்புங்க, பார்த்திங்கன்னா அடியில் வெறும் புல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த முந்திரி தோப்பை நான் வந்து உழுறதே கிடையாது, புல் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவோன்னா மாட்டை விட்டு மேய்ச்சிரும், அது மேலே இருக்கிற புல்களை எல்லாத்தையுமே புல் பூண்டு எல்லாத்தையும் தின்னுடும். அடியில் இது போல் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி நல்லா சாப்பிட்டா ஷார்ட்டாக இருக்கும், பூண்டுகள்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்திடும். இது பார்த்திங்களா, முந்திரி தோப்பில் அங்கங்கேயும் குழி எடுத்திருக்கேன், பார்த்திங்கன்னா 12 அடி நீளம், 3 அடி ஆழம், 2 அடி அகலத்துக்கு ஜேசிபி வச்சு குழி எடுத்திருக்கேன். 4 கன்றுகள், 18 முந்திரி கன்றுகள் போட்டிருக்கேன் தோப்பில். பார்த்திங்கன்னா 4 கன்றுகளுக்கு இடையில் ஒரு குழி எடுத்திருப்பேன், அடுத்தது கொஞ்சம் கேப்பு ஒரு 12 அடி, அடுத்தது திரும்பவும் குழி. இது போல் வயல் முழுவதும், அதாவது தோப்பு முழுவதும் இது போல் குழி எடுத்திருக்கேன். இது போல் குழி எடுத்ததோட பயன் என்னென்னா, பார்த்திங்கன்னா இது வந்து மானாவாரி என்னுடைய தோப்பு, இதில் வந்து வறட்சி அதிகமாக இருக்கும். இதுபோல் குழி எடுக்கிறதால மழைக்காலங்களில் பெய்யும் நீரை வந்து முழுவதுமாக அறுவடை செய்ய முடியுது. இது போன்ற பூண்டுகள்லாம் வந்து பிடுங்கி இந்த குழியிலே போட்டுருவோம். இந்த குழி எடுக்கலைன்னா இதெல்லாம் வெளியில் போடணும், இல்லைன்னா போட்டு எரிக்கணும். இதனால் சுற்றுப்புறத்துக்கு காற்று மாசுபாடு தான் ஆகும். இது போல் குழியில் போட்டுருவேன், அது மக்கிடும். அதுகொண்டு இந்த மாதிரி சருகுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கூட்டி கொளுத்து தேவையில்லை. ஒரு காற்று வந்ததுன்னா எல்லா சருகுகளும் அடித்து கொண்டு போயிட்டு இந்த பள்ளம் எங்கெங்கே இருக்கோ அந்த குழி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த குழிகள்லேயே விழுந்து குழி நிரம்பிடும், சருகுகளும் வந்து இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருப்பீங்க, முதல்ல வெறும் புல்வெளி மாதிரி தெரிஞ்சது பார்த்திங்களா, சருகுகள் அதிகம் இருக்காது, எல்லாமே இந்த காற்றில் பறந்து இந்த குழியில் விழுந்துடும். நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சருகுதல்லாம் மேக்சிமம் அதிகப்படியாக இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். எல்லாமே காற்றுல அடிக்கிற சருகு எல்லாமே வேறு இடத்துக்கும் போகாது, குழியில் விழுந்துடும். குழியில் விழுந்து இந்த செல், அதாவது கரையான்னு சொல்லுவோம், அதனால் மறிக்கப்பட்டுடும். பாருங்கள், இந்த குழியில் சருகுகள்லாம் விழுந்து கிடக்கு பாருங்கள். ஒவ்வொரு 4 கன்றுகளுக்கும் இடையில் இது போல் குழி எடுத்தேன். எல்லா சருகுகளுமே அது உள்ளே போட்டுருவோம். அதுபோல் முந்திரிகள் வந்து கவாத்து பண்ணும்போது அந்த சின்ன சின்ன குச்சிகள் அதுவும் வந்து இந்த குழிகளுக்கு உள்ளே தான் போடுவேன், எதையுமே நான் கொளுத்துறது கிடையாது. இது போன்ற குழி எடுத்துருக்கிறதால என்னுடைய வயலை வந்து உழ முடியாது, அதனால் விளைச்சல் பாதிக்குமான்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த புல் தரைகள்லாம் பார்த்திங்களா, இதில் வந்து எக்கச்சக்கமான மண்புழுக்கள், இந்த புல் இது போல் ஃபுல்லாக வந்து புல்லாக தான் இருக்கும், வெட்டாந்தரையாக இருக்காது, அதனால் எப்போவுமே வந்து தரம் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். மழை பெஞ்சதுனாலும் இந்த புல் வேர் வழியாக நீரெல்லாம் வந்து புல் அதிகமாக உறிஞ்சிக்கும், சீக்கிரம் ஈரம் காய விடாது. அதுபோல் நம்ம வீட்டில் இருக்க கால்நடைகள்லாம் கொண்டு வந்து இதில் மேய விட்டுடலாம், நமக்கு இதுவும் ஒரு பலன். அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு அடியில் உள்ள புல்லை அப்படியே தான் இருக்கும், அது வந்து மண்ணரிப்பை தடுக்குதுங்க. முக்கியமாக இது போல் கட்டாந்தரையாக போடாமல் புல் வளர்க்குறதால மண்ணரிப்பை தடுக்கும். நம்ம நிலத்தில் விழுற தண்ணி வேறு வயலுக்கு போகாமல் இந்த குழிகளில் இழுத்துக்குது, அதுபோல் இந்த மண்ணும் வந்து அரிக்காமல் பார்த்துக்கும். மண் அரிக்காமல் இருந்தாலே தண்ணி வந்து அவ்வளோ வேகமாக ஓடாது, அதனால் வந்து
தண்ணி எல்லாமே நிலத்தில் தான் வந்து உறிஞ்சப்படும். அதுவும் ஒரு பயன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குழிகளில் தான் வந்து ஒவ்வொரு மழையும் அந்த தண்ணியும் வந்து இந்த குழிகளில் விழுந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் நீர் வந்து ஒவ்வொரு முறையும் சேமிக்கப்படுது. அருகில் உள்ள முந்திரி கன்றுகளோட வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழிக்கு தான் வந்திருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் போய்ட்டு உரம் போடுறது, அதை தோண்டி எடுக்கிறது, எரு வைக்கிறதெல்லாம் அங்கே வேண்டியில்லை. எரு வைக்கினாலும் அந்த குழியிலே போட்டால் போதும். பார்த்திங்கன்னா இந்த குழி சருகுகளுக்கு இடையில் பாருங்கள் மக்கி போய் மண்புழுக்கள் நிறையா இருக்கும், மண்புழுக்கள் நிறையா இருக்கும். அதனால் மண்புழு உரமும் இதில் வந்து நிறையா வந்து கிடைக்கிது. இந்த மரத்தோட வேர்கள் எல்லாமே இந்த குழியில் தண்ணி நிற்கிறதால நீரை தேடி எல்லாமே இந்த பாருங்கள் வேர்கள் இந்த குழியில் வந்துருக்கு பாருங்கள். நம்ம மரத்துக்கு அடியில் போய் உரம் போட வேண்டியில்லை. உரமே நான் போடுறது கிடையாது, எரு தான் போடுவேன். தொழு எரு, அந்த தொழு எரு கூட நம்ம போட தேவையில்லை. இது போல் அமைப்பை ஏற்படுத்தினீங்கன்னா தொழு எரு கூட போட தேவையில்லை. ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னா மண்புழுக்கள் ஏராளமாக இருக்கும். இந்த சருகுகள் இருக்கிறதால ஈரத்தை காய விடாது, உள்ள மண்புழுக்கள் அதன் வேலையை செய்யும். அதுபோல் கரையான்கள் இருந்ததுன்னா கரையான்கள் வந்து மக்க வச்சிரும், சருகுகளை கரையான்கள் மக்க வச்சிரும். அது பாருங்கள் மண்புழுகள் பாருங்கள், எங்கே தொன்னாலும் மண்புழு இருக்குங்க. அந்த குழியில் எப்போவுமே ஈரம் கற்றுக்கிட்டே இருக்கும். மேலே சருகுகள் இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் காயாது. பாருங்கள் வேறு முந்திரி வேர்கள்லாம் எங்கே வருது பாருங்கள், இந்த குழிக்கு வந்துடுது. இந்த குழியை அதை தேடி இந்த வேர்கள்லாம் வர்றதால வேர்களும் வந்து நீளமாகும். அதே போல் ஒரு காற்றடித்தாலும் எளிதில் வந்து மரங்கள் சாயாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.